ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சவ் சவ் பொரியல். இப்போ அந்த சவ் சவ் பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு வந்து ஒரு ரெண்டு சவ் சவ் எடுத்துக்கேன். சவ் சவ் வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் சின்னதாக கட் பண்ணுறாதீங்க, ஏன்னா நம்ம செய்யும் போது கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் மீடியமான சைஸில் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வரமிளகாய், ஒரு துண்டு தேங்காய் பத்து, ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, இது மூணும் சேர்ந்தார் போல் ஒரு ஸ்பூனு சால்ட்டு தேவைக்கேற்ப. இந்த பொருள் மட்டும்தான் வந்து நம்ம சவ் சவ் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்றத பற்றி பார்க்கலாம். இப்போ பொரியலுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு துண்டு தேங்காய் பற்றிய சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது முந்திரியும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை, வரமிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கரகரப்பாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்யறதுக்கு பேனில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, இது மூணுத்தையும் இப்போ சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கட் பண்ணி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். இது கூட இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் பாருங்க. இந்த அளவுக்கு அதெல்லாம் போதும். இதெல்லாம் நம்ம அடுத்தது சவ் சவ் சேர்த்துடலாம். சவ் சவ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய் வேகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். நடுத்துல மூடியை திறந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதுக்கு நம்ம தண்ணி சேர்க்காமல் வேக வைக்கணும், இதே தண்ணி காயம் போடுங்க, தண்ணி இதிலே நிறைய வரும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். நடுவில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை மூடியை திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொன்று இல்லை, 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியை சேர்க்கல, ஆனால் தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ திரும்ப மூடியை திறந்து பார்க்கலாம். இருந்த தண்ணியும் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம காயும் வந்துருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ காய் நல்லா வந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தூவி வச்சுருக்க தேங்காவை சேர்க்கலாம். காய் கொஞ்சம் வேகலைனா இன்னும் கொஞ்சம் நேரம், அதாவது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ எனக்கு காய் வெந்துடுச்சு, அதனால் நம்ம அடுத்தது துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற பச்சை வாசனை போயிட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அதாவது 1 நிமிஷம் இருந்தாலே போதும், பொரியல் ரெடியாகிடும். அவ்வளோதாங்க, சவ் சவ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.